மஸ்கட்டில் ஹோட்டல் வேலைக்கு சென்று உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் உள்ள கணவரை மீட்டு தர வேண்டும் என சிவகங்கையைச் சேர்ந்த பெண் ஒருவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், அந்த பெண்ணினுடைய கணவர் என்ன காரணத்திற்காக மருத்துவமனையில் அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார்? இப்போ அவரை மீட்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? வணக்கம். அதாவது சிவகங்கை மாவட்டம் மானாமரை அடுத்துள்ள பெரியகோட்டை காலனி பகுதியைச் சேர்ந்தவர் அழகர்சாமி. இவரது மனைவி வந்து தமிழ் பாண்டி. இவங்களுக்கு வந்து மூணு மகன்கள் உள்ளன, ஆகாஷ், ஹரிஹரன், அபினேஷ். இதுல வந்து ஹரிஹரன் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கு உள்ளார். இந்நிலையில் வந்து குடும்ப வறுமை காரணமாக கடந்த 2017 ஆண்டு வந்து அழகர்சாமி கடன் வாங்கி இங்கிருந்து வந்து வளைகுடா நாடான மஸ்கட்டிற்கு சென்று மஸ்கட்டிற்கு வந்து ஹோட்டல் வேலைக்காக சென்றுள்ளார். இந்நிலையில் வந்து கடந்த ஓராண்டுகளாக வந்து அவர் வந்து வீட்டிற்கு வந்து பணம் அனுப்பி வந்த நிலையில் ஒரு சரியாக 2018 ஆண்டு முதல் வந்து அவர் பணம் அனுப்புவதை நிறுத்தியுள்ளார். மேலும் அவர் குறித்த தகவல்கள் எதுவும் கிடைக்காமல் வந்து மனைவி தமிழ் பாண்டி குடும்பத்தினர் வந்து மிகவும் சிரமத்தை சந்தித்து வந்துள்ளார். இதற்கிடையே வந்து தமிழ் பாண்டி வந்து அந்த பகுதியில் உள்ள அந்த 100 நாள் வேலை மற்றும் அந்த கூலி வேலைகளுக்கு சென்று தன்னுடைய குடும்பத்தை வந்து காப்பாற்றி வந்துள்ளார். இதற்கிடையே வந்து கடந்த 20 நாட்களுக்கு முன்னதாக அந்த மஸ்கட்டில் அவர் வேலை பார்த்த அந்த ஹோட்டலில் இருந்து பேசிய ஊழியர்கள் வந்து அவர் வந்து உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு வந்து அவர் வந்து தற்சமயம் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளனர். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த தமிழ் பாண்டி வந்து அவரை நாம் இந்திய நாட்டிற்கு வந்து அனுப்ப அவர்களிடம் கோரிக்கை வைத்துள்ளார். அதற்கு அவர்கள் கூறிய இது வந்து இங்கிருந்து அனுப்புவதாக இருந்தால் சுமார் 5 லட்சம் முதல் 6 லட்சம் ரூபாய் வரை வந்து செலவாகும் என கூறிவிட்டு இணைப்பை துடித்துள்ளனர். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த தமிழ் பாண்டி தான் வந்து ஒரு கூலி வேலை செய்து வரும் நிலையில் 5 லட்சம் முதல் 6 லட்சம் ரூபாய் வரை பெறட்டுவது என்பது சிரமமாகவும் இருப்பதாக வந்து உறவினர்களும் மன்றாடியுள்ளார். இதனைத் தொடர்ந்து உறவினர்களின் ஆலோசனையின் பிரகாரம் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் திரு ஜெயகாந்தனை சந்தித்து வந்து அவர் வந்து தன்னுடைய கணவனை மீட்டு தரக்கோரி வந்து மனு அளித்துள்ளார். ஆனால் மனுவை பெற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட வந்து 3 முறை அவரை சந்தித்து மனு அளித்தும் இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் அவரை மீட்டு தரக்கோரி வந்து கண்ணீர் மல்க வந்து கோரிக்கை விடுத்துள்ளார். இணைப்பில் வந்து கூடுதல் தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி சுப்பிரமணியன். தற்போது மஸ்கட்டில் இருக்கும் அழகர்சாமியின் மனைவி தற்போது சிவகங்கையில் நியூஸ் 7 தமிழுக்கு அளித்த பேட்டியை பார்க்கலாம். நீங்க 5 லட்சம் ரூபா அனுப்புனா அவங்க வீட்டுக்காரர் அனுப்புவோம், இல்லைன்னா நாங்க அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 5 லட்சம் நான் முடியாத பையனுக்கு இது வர நான் வைத்தியம் பார்த்துட்டு கஞ்சி குடிச்சிட்டு இருக்கேன், நான் எப்படி சார் 5 லட்சம் அனுப்புவேன்? அதனால கவர்மெண்ட் சைட்ல இருந்து எப்படியாவது எங்க வீட்டுக்காரர் எங்க நாட்டுக்கு அனுப்பி விடணும். அந்த ஓனர்கிட்ட பேசினா சரியாக தகவலும் என்கிட்ட சொல்கிறாருல்ல, அவர் இருக்காரா இல்லையான்னு கூட எங்களுக்கு இதுவரை எந்த தகவலும் தெரியலை சரியாக. கவர்மெண்ட் நாடுறதுக்காக போய் கலெக்டர் போய் பார்த்தோம், ட்ரிப்பு அவரை பார்த்து மனு கொடுத்தோம். கொடுத்தவனை வாங்கிக்கிட்டு வந்து சரியான அட்ரஸ் இல்லை, பாஸ்போர்ட் இல்லை, நீங்கள் அங்கே பார்க்க முடியாது, திருப்பி கொண்டு வந்து நாங்கள் திருப்பி விசா தான் பண்ணி கொடுத்தோம். இது நடவடிக்கை கிடையாது. அவர் அங்கேருந்து கொரோனா டைம்னால ரொம்ப கஷ்டமாக, நாங்களே யாரையும் போய் பார்க்க முடியல, யாரையும் பார்க்க முடியல. அவரை சீக்கிரமாக அந்த நாட்டுக்கு அனுப்பிவிடுறதுக்கு இந்திய அரசாங்கமும் கவர்மெண்ட்டும் தக்க நடவடிக்கை எடுத்து பரிந்துரை பண்ணி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சார்.